ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழங்கால், கை, இடுப்பு மற்றும் மூட்டு வலிகளில் ஏற்படக்கூடிய அந்த வலிகளை நீக்கி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அந்த இடத்துல தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலியை நீக்கி ஆயுசுக்கும் அந்த வலி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் பக்குவத்தில் ஒரு இது சேர்த்துருக்கேன், அது என்னங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறந்துடாமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு நாலு விதமான ப்ராப்ளங்களை நீக்கி தரக்கூடிய ஒரே ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்லக்கூடிய புத்தகத்தை பயன்படுத்திட்டு வரப்போ உங்களுக்கு ஒரு நாலு ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, அடுத்து கைகளில் ஏற்படக்கூடிய வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி அப்படின்னு சொல்லி இந்த நாலு விதமான ப்ராப்ளங்களை நீக்கி தரக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் வந்து இதில் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், விளக்கெண்ணெய் தான் எடுக்க போகிறேன். இந்த விளக்கெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வலி இருக்கிற இடத்துலலாம் தடவிட்டு வரப்ப நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட இன்னும் ஒரு பொருட்கள் சேர்த்து இன்றைக்கி நம்ம டபுள் பாய்டு மெத்தடில் தான் அந்த ரெமெடி பார்க்க போகிறோம். டபுள் பாய்டு மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த வலியை நீக்கி நல்லா உங்களுக்கு ஆயுசுக்கும் இனிமேல் அந்த வலி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெயை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு பூண்டு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் பூண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், இப்போ இதை பேஸ்ட்டு அரைச்சி முழங்கால் வலி, கை கால் வலிகள்லாம் தடவுறப்ப அதை நீக்கி கொடுக்கும் அப்படின்னு. இது கூட இந்த விளக்கெண்ணெய் இன்னும் பொருட்கள் சேர்க்குறப்ப நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த பூண்டு வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பூண்டு எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து கிராம்பு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். கிராம்புவை வந்து பார்த்திங்கன்னா அந்த வலி இருக்கிற இடத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தடவிட்டு வரப்ப நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் கிராம்புவும் எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல 1 மணிக்கு ஒரு சில்வர் பேனல் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டபுள் பாய்டு மெத்தட் பண்ணுறப்ப இந்த சில்வர் பேனல் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் விளக்கெண்ணெய், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு இந்த மணிக்கு விளக்கெண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுக்கணும் இல்லையா கிராம்பு, ஒரு 4 கிராம்பு அப்படியே உள்ளே சேர்க்கணும். 4 கிராம்பு சேர்த்துட்டு பூண்டுவை தோலை நீக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து குட்டி குட்டி பீசஸா இந்த மணிக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து லாஸ்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து பட்டை தான் சேர்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரிஜினல் பட்டை கிடச்சா பட்டை சேர்த்துக்கோங்க. எனக்கு கிடைக்காத பட்சத்தில் தான் நான் பொடி ஃபார்மில் எடுத்திருக்கேன். இது அந்த மூட்டு வலி, முழங்கால், கை கால் இந்த வலி இருக்கிற இடத்துல தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு இந்த அளவுக்கு மட்டும் பட்டை பொடியவும் சேர்த்து நல்ல இந்த மணிக்கு, இது இப்போ வந்து ஸ்பூன் வச்சு கிண்டக்கூடாது, அதனால நான் சும்மா இந்த மணிக்கு பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ்வில் ஒரு பேனலில் நான் தண்ணி ஊற்றிட்டு வந்து காட்டுறேன். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஏறும்.
பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஹீட் ஆயிருச்சு. நம்ம போட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை வந்து உள்ளே அப்படியே சேர்த்துக்கிறோம். இந்த மணிக்கு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு 2 மினிட்ஸ் வந்து டபுள் பாயில் ஆகி வரணும். இப்போ சேர்த்த உடனே ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. இந்த மணிக்கு நம்ம இடுக்கி வச்சு பிடிச்சிக்கிறப்ப ரொம்பவே நல்லது. இல்லை அப்படின்னா அப்படியே உள்ளே விட்டுருக்கு. நல்லா இங்கே பாருங்க, இடுக்கி வச்சு பிடிச்சா அந்த பவுல நல்லா உள்ளே இறக்க முடியும். அதுக்காண்டி தான் நான் மணிக்கு பிடிச்சிருக்கேன். இல்லை அப்படியே மேலே மிதக்கட்டோம் அப்படின்னா இடுக்கி விட்டுருங்க, தானாகவே மிதக்கும், அப்படியே ஹீட் ஏறட்டும். எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பவுல் அப்படியே உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மணிக்கு நான் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அது ஹீட் ஏறிட்டு அந்த ஆயில் வந்து. அப்போ தான் அந்த வலி இருக்கிற இடத்துல நம்ம தடவுறப்ப நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் போட்டுருக்கு நினைக்க. நல்லா நமக்கு ஹீட் ஏறிச்சு. இந்த பதத்தில் ஹீட் ஏறினாலே போதும். இப்போ நான் வந்து இதை கீழே இறக்கி வச்சுட்டு வந்து நம்ம எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து இறக்கி வச்சிட்டேன். இங்கே பாருங்களேன், நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் டபுள் பாயில் மெத்தடில் நமக்கு ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வலி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே அந்த எண்ணெயை மட்டும் இருக்கலையே, அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அந்த முழங்கால் வலி, முட்டி வலி, அடுத்து எல்லா வலிகளையும், கை கால்களில் ஏற்படக்கூடிய வலியும் சொல்லி எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அந்த வலிகளை ஈஸியான முறையில் நீக்கி உங்களுக்கு ஆயுசுக்கும் இனிமேல் அந்த வலி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.